வீடியோ ஜாலி டைம் நேர்களை அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புது வரவா ஒருத்தங்க வந்திருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிநயா. வெல்கம் அபிநயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். அதாவது இனிமேட் வந்து பார்த்தீங்கன்னா அபிநயா தான் ஆனந்தம் தான் இந்த ஷோவை வந்து தொகுத்து வழங்க போகிறோம். ஸோ மக்களுக்கு வந்து உங்களை இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க. வணக்கம் டிஎன் மீடியா ஜாலி டைம் நேயர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பு வணக்கம். இன்னிலிருந்து எனக்கு இந்த ஒரு பதவியை வந்து கொடுத்துருக்காங்க, சும்மா பேசலாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்திருக்கேன். சூப்பருங்க. நம்ம வழக்கம் போலதாங்க, சினிமா பிரபலங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேச வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன் மீடியா ஜாலி டைம் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் மங்களகரமாக அபிநயா கிட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம், சொல்லுங்க. அதாவது நான் ஹாலிவுட் படம், அதாவது இங்கிலீஷ் படம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா அந்த டைட்டானிக். ஏங்க இந்த மாதிரிலாம் எப்படிங்க யோசிக்கிறாங்க? ஐயோ, அந்த அனிமேஷன் என்ன, அது பிரம்மாண்டம் என்ன, வேற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே வந்து வேற லெவலா இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆமா ஆமா, அதுக்கான எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப பலமா இருக்குன்னே சொல்லலாம். சூப்பர். அந்த படத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம், எந்த லெவல் வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்தா அப்படின்றத பார்க்கலாம். நீங்க வந்து வெளிநாட்டுல சொன்னீங்க, நம்ம நாட்டுல ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரைலரை பார்த்துட்டு நம்ம பசங்கள்லாம் அப்படியே பித்து பிடிச்சு போய் சுத்துறாங்க. ஐயோ, அவங்களா? ஓ மை கோஸ்ட், அதாவது சன்னி லியோன் தமிழ்ல நடிச்ச முதல் திரைப்படம் ஓ மை கோஸ்ட். ஸோ அந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம மக்கள்லாம் அடடா, இந்த பக்கம் திரும்பினா தர்ஷா குப்தா, இந்த பக்கம் திரும்பினா நம்ம சன்னி லியோன். ஆனா நாங்க தர்ஷா குப்தா பக்கம் அந்த பக்கம் திரும்பல, இங்கேயே தான் இருந்தது நம்ம மைண்டு. ஸோ ராணியா வேற நடிக்கிறாங்களா? ஸோ அந்த சீன்ல வந்து அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, ஐ மீன் எப்படிலாம் நடிக்கிறாங்க, அதையா பாத்தீங்க? நாங்க அதை தாங்க சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு கிளறிட்டு. ஸோ படத்துல வந்து சில சீன்ஸ் எல்லாம் அந்த ட்ரைலர்ல பார்க்கும் எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அவதார் என்னங்க அவதாரு ஓ மை காஸ்ட் வரட்டும் அவதாரோட கலெக்ஷன் அப்படியே அள்ள போகுது பாருங்க அள்ளட்டும் அள்ளட்டும் அப்படில பில்டிங் கட்டினாதான் தாலி கட்டு வேண்ட ஒரு சர்ச்சையில மாட்டின ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, நம்ம விஷால். அவர் வந்து இப்ப ரீசெண்டா காசிக்கு போயிருந்தாரு, அவர் ஃபேமிலியோட வந்து காசிக்கு போய் சாமி கும்பிட்டாரு. அது சாமி கும்பிட்டதை வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சுத்தமா வச்சிருக்கீங்
ட்வீட் போட்டார், நம்ம மோடிஜி டாக் பண்ணி. ஆமா ஆமா, நம்ம வந்து இங்க லோக்கலா இல்ல, நம்ம வந்து மோடிஜியே டாக் பண்ணி வந்துட்டு ஒரு ட்வீட், ரொம்ப ரொம்ப சுத்தமா மெயின்டைன் பண்றீங்க, அதுக்கு வந்து ரொம்ப பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. இங்க இது இங்க நிக்கல, மோடிஜி வந்து இவரோட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி ரொம்ப சந்தோஷம். ஆமாமா, நம்ம விஷாலுக்கு வந்து மோடிஜிய வந்து ரிப்ளை பண்ணிருக்காரு, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பாத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிருக்காரு. பாத்தீங்களா, பெரிய விஷயம் இல்ல, அவரு வேற எலெக்ஷன்ல வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, இப்ப அவருக்கு டைரக்டாவே ட்வீட் பண்றாரு. ஆமா ஆமா, அந்த கட்சியில சேர்ந்து எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கு இது நான் சொல்லல. இல்ல, அந்த கட்சியில சேர்ந்து அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், வந்தாலும் வரலாம், நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும், பெரிய பேசிக்கிறாங்க, நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. போயிட்டு வந்த சந்தோஷ்லயோ என்னமோ, நம்ம தளபதி 67ல அடடே, நம்ம நமக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் அதுல நடிக்கிறாங்க இல்லையா. இந்த இவரு சஞ்சய் தத் நடிக்கிறேன்றாங்க, பிரகாஷ்ராஜ் நடிக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர், சில பேர் இங்க ஹாலிவுட்ல இருந்து கூட்டு வந்தாங்க. ஏங்க, டாம் குரூஸ் கூட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷாருக் கான் கேமியோ பண்றவன் தெரியுமா, வந்துட்டு விஷால் நடிக்கிறாரா, அதுக்கு சம்பளம் அவர் ஹீரோவா வாங்கினதை விட ஜாஸ்தி, 20 கோடி. 20 கோடி 20 கோடியாங்க? ஆமா, பேசாம நானும் வில்லனா நடிச்சுட்டா.
கூப்டா நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பாப்போம். நானும் ஹீரோயினா நடிச்சிட்டா. அட டேய் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல. பண்ணிருவோம். சோ வில்லன் கரெக்டரே அப்படினே நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் பேச போறோம். என்னன்னா நம்ம கைதி படம் பாத்தீங்களா? ஓ கைதி படம் எப்படி பார்க்கலாம்? லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம், கார்த்தி ஒரு பக்கம். அவருதான் சில விஷயங்கள்லாம் வந்தது. சோ அந்த படத்துல வந்து நம்ம நரேன் கார்த்தி இருக்காரு இல்லையா, அவர் கேரக்டர், அதாவது அந்த போலீஸ் கை உடைஞ்சிருக்கும் இல்லையா, அவர் கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தபு நடிக்கிறாங்க. அமலாபால் வேற இந்த படத்துல இருக்காங்க. ஒருவேளை நம்ம அமலாபால் வந்து அந்த லேடி கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு லேடி வருவாங்க இல்லையா. அமலாபால் வந்தாலே பெரிய விஷயங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, இது அமலாபாலுக்கு ஃபர்ஸ்ட் ஹிந்தி படம். பாத்துக்கோங்க, எது ஏதோ என்ன கேரக்டர் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஆமா, ஏற்கனவே இந்த ராட்சசன் ஒரு படம் தமிழ்ல வேற லெவல் ஹிட், அதை ஹிந்தி ரீமேக் பண்ணாங்க. அதுல வந்து ரெண்டு டூயட்லாம் வேற வச்சாங்க. நம்ம ரகுல் பிரீத்தி சிங்க அமலாபால் கேரக்டர்ல போட்டு சரி விடுங்க, அந்த வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சோ அந்த மாதிரி இந்த படத்தை எதுவும் பண்ணிடாதீங்களா. கைதின்றது ஒரு நல்ல படம், அதை மட்டும் கொஞ்சம் நல்லபடியா எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னங்க கரெக்ட் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பருங்க. லைட்டா ஹிந்தி பக்கம் போனதுனால பாலிவுட்டோட பாட்ஷா கிங் கிங் கான்னு சொல்லப்படுற நம்ம ஷாருக் கானோட பர்த்டே வந்து வந்துச்சு இல்லைங்களா. 57 வயசாங்க, நம்ப முடியுமா? 57 வயசுல மனுஷன் எப்படி இருக்காரு? அதான் என் பக்கத்துல நின்னார்னா ஓகே, எனக்கு அவருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அவரு பர்த்டே செலிப்ரேட் பண்ற விதமா வந்து அவரோட பத்தான் அப்படின்ற படத்தோட டீசர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்த பக்கம் தீபிகா படுகோன் வேற லெவல்ல ஒரு சண்டை போடுறாங்க. ஜான் ஆப்ரஹாம் தெரியா இருக்கார். இவங்க எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி நம்ம ஷாருக் கான் ஃபைட்டன்னு ஐயோ ஐயோ வேற மாதிரி நடிச்சிருக்காருங்க. அந்த டீசர் வந்து அவர் பர்த்டேக்காக வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு தெரியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை டீசர் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. ஏன்னா அவர் ஃபைட் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லைங்க, ஹீரோயினே ஃபைட் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த கிழிஞ்ச பாவாடை போட்டுட்டு இல்லைங்க, அந்த காஸ்டியூம் அப்படி இருந்ததுங்க. நான் தப்பா சொல்ல மாட்டேன், காஸ்டியூம் அப்படி இருந்தது அப்படின்னு திட்டணும்னா கமெண்ட்ல திட்டுங்க. அதான் நமக்கு வரவங்க எல்லாம் இப்படியே வந்தா நம்ம என்னையா பண்ணுவோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமந்தா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கூட இப்போ வந்து தசை அழற்சி அப்படின்னு ஒரு விஷயம்னால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து போஸ்டாகவும் போட்டாங்க. நிறைய பேர் வந்து கவலைப்படாதீங்க சம்பவம், நானே பர்சனலாக கால் பண்ணேன். ஆமாம் ஆமாம், நோ ப்ராப்ளம் சம்பவம், நீங்கள் வந்து இதை வந்து எதிர்கொண்டு நீங்கள் வரணும், எந்த ஹெல்ப்னாலும் எந்த டைமாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், உடனே கிளம்பி வரேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் பேசினதை என்கிட்ட சொன்னாங்க. சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகார்ஜுனா இருக்கார் இல்லையா, மாமனாருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குடும்பம் சார்ந்து இல்லாமல், ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரோட நாகசைத்தியனோட தம்பி இருக்காரு இல்லையா, அகில். அகில் ஸோ அவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்கன்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ மற்றபடி இந்த ஃபேமிலியிலேருந்து இது வரைக்கும் அவங்கள வந்து யாருமே வந்து அப்ரோச் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் நாகார்ஜுனா வந்து போய் பார்க்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வந்து பார்க்க போகிறாரா அப்படின்றதா, அதுவே க்வெஸ்சன் மார்க்ல தான் இருக்கு. சோ ஏன் அப்படி அவர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து தெலுங்குல வந்து ஒரு வேற லெவல் ஒரு ஆர்டிஸ்ட், சொல்லப்போனா ஒரு சூப்பர் ஸ்டார் ஈக்குவல்னே சொல்லலாம். ஃபேமிலியே வந்து நடிச்சிட்டு இருக்கு கண்டிப்பா. சோ அதனால ஒருவேளை திரை சார்ந்த அவர் போறாரா இல்ல ஃபேமிலி சார்ந்து போறாரா அப்படின்றது தெரியல. பட் அவர் கூடவே நம்ம நாக சைத்தன்யாவும் போறாரா இல்ல போகாம இருக்காரா, ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த முன்னாள் காதலி அப்படின்னு முன்னாள் மனைவிங்க. ஆமா மனைவி. சோ அதனால மனைவிய பாத்துட்டு ஓகேமா, அவருக்கும் கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். இப்ப வேற இந்த டைவர்ஸ் ஆனவங்க எல்லாம் மறுபடியும் சேர்ற ஒரு பீரியட் ஆயி போச்சு. யாரை சொல்றீங்க? இல்ல நான் பொதுவா சொன்னேன், ஏற்கனவே ஒருத்தங்க அப்படி சேர போறதா ஒரு வதந்தி வந்திருக்கு. ஸோ அது வதந்தி கூட சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இவங்களும் ஒரு வேலை சேர்ந்தாங்கன்னா
விஷயங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. நானும் அபிநயா அவங்களும் வந்து சூப்பரா வந்து பேசியிருக்காங்க. சோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான விஷயங்களோட அடுத்த எபிசோட்ல உங்க எல்லாரையுமே வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட எஸ்கேப் ஆகிறது உங்கள் ஆனந்த் அண்ட் உங்கள் அபிநயா. தேங்க்யூ. Bye.